ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு மசாலா மிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து யூனிக்கான கேலண்டர் தாங்க நம்ம வந்து செய்ய போகிறோம். 2022க்கான கேலண்டர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த கேலண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ட்போர்ட் ஷீட் நான் வந்து அளவெடுத்துக்கிறேன். அளவெடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நம்ம ஒரு டைரியை வச்சு கூட நீங்கள் வந்து அளவெடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கேலண்டர் வந்து நிற்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவெடுத்துக்கோங்க. பாருங்கள், மடக்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கார்ட்போர்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் A4 ஷீட் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பஸ் வச்சு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். எந்த இடத்துல நம்ம கேலண்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாகிறதுக்கு நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலண்டர் நம்ம வந்து மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஃப்ட் ஒயர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட கிராஃப்ட் ஒயர் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுக்கம்பியை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெஃபிக்கால் பாட்டில் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைட்டாக கொஞ்சம் சுற்றிக்கிட்டேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பெட்டர் கிராஃப்ட் ஒயர் கிடச்சா கிராஃப்ட் ஒயர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியை நம்ம எப்படியே ஓட்டினா நல்லா இருக்காது. நம்ம ஆல்ரெடி யூனிக்கான் கேலண்டருங்கிறனால எல்லாமே ரோஸ் கலர் இருந்தால் அழகாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா எங்கள்கிட்ட வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்துச்சு, அதை வந்து சின்னதாக கட் பண்ணி அந்த கம்பியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா க்ளூகனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நான் வந்து ஓட்டினேன். ஒவ்வொரு டைமும் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா தான் அது ஒட்டுது. இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காண்டி நம்ம ஃபோம் ஷீட்டை சுற்றினதுக்கப்புறமும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஒயிட் கலர் செல்லோடப் இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி நான் வந்து சுற்றி வச்சுருப்பேன் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி. உங்களுக்கு இந்த கேலண்டர் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் குட்டீஸ், ஓகேவா? நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம ஓட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டரோட அவுட் சைடு இருக்குல்ல வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஷார்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணால் நாலு சைடும் பார்த்திங்கன்னா அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கார்னரில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே மடித்து ஒட்டுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். உங்களுக்கு கேலண்டரோட பொசிஷன் வந்து உங்களுக்கு தெரியுதா? நடுவில் சென்டரில் உங்களுக்கு ஒரு லைன் தெரியுதா, ரெக்டாங்கிள் ஷேப், அது வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைரி யூஸ் பண்ணி தான் அளவெடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கேலண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் நிறைய கேலண்டர் நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நம்பர்ஸாக இருக்கும்ல, மந்த்து வந்து சின்ன சின்ன நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேலண்டர்லேருந்து ஒவ்வொரு மந்த்தையும் இண்டிவிஜுவலாக கட் பண்ணி ஒரு டெக்கரேஷனுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும், கர்வ் கட்டிங் மாதிரி எல்லா மந்த்லேயும் கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு நம்ம பஞ்ச் மிஷின் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டப்பட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கேலண்டர் கவ உள்ளே வந்து ஒட்டணும்ல, அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம க்ளூகன் இருக்குல்ல, க்ளூகனை யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி நான் கிளிப்பு வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து அழுத்தி நான் வந்து பிடிச்சிக்கிறேன். அங்கங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி வரையும் பார்த்திங்கன்னா நம்ம க்ளூகனை வந்து லைட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க யூனிக்கான் கேலண்டர். இந்த வருஷத்துக்கான கேலண்டர் உங்களோட நீங்கள் வந்து ஸ்டடிங் டேபிளில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை டேட்லாம் பார்க்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்லுவேன். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் இந்த கேலண்டர் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா குட்டீஸ், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேலண்டருக்கு ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த ஒயர் மாதிரி கம்பி மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த கம்பியை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளூகன் நான் வந்து லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலோடப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லுவேன், அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூனிகான் ஸ்டிக்கர் நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தோம். 3D ஸ்டிக்கர் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட. அந்த 3D ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம கடையிலேருந்து நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஸ்டார் ஸ்டிக்கர், ஃப்ளவர் ஸ்டிக்கர், ஹார்டின் ஸ்டிக்கர்லாம் வாங்கியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அது எல்லாமே வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஸ்டிக்கர் தான். சரியாங்க, நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஹார்டின் ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே வந்து ஒட்டிடலாம். நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் கண்டி, அதாவது யூனிக்கானாலே நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ஸ் இருக்கும், ஹார்டின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தேவைங்கிறதுனால நான் அங்கங்கே வந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் வந்து ஒட்டுங்க, இல்லைனா வேறு மாதிரி கூட நீங்கள் வந்து
ஒட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹாட் அண்ட் ஸ்டிக்கர். அது மட்டும் இல்லை, நான் ஃப்ரண்ட்லேயும் ஒட்டலை, பேக்லேயும் நான் வந்து ஒட்டினேன். சரி, ஒரு வேளை சைடில் பார்க்கும்போதும் நமக்கு கொஞ்சம் அழகாக தெரியணுங்காண்டி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டிக்கர்லாம் அதே மாதிரி பிங்க் கலர் சில்வர் கலர் இருக்க மாதிரி எடுத்து தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் குட்டி, சரியா? அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து செஞ்சு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். சரி, பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நான் வந்து என்னோடய ஸ்டடிங் ஸ்டேபிள் ஸ்டாண்டில் வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே பாட்டமில் சரி நம்ம வந்து இங்கே பக்கத்தில் வந்து கேலண்டரில் வந்து 2002 எழுதலை, அதனால் சரி நம்ம மேலே 2002 எழுதிடுவோன்னு சொல்லிட்டுன்னா மேலே டாப்பில் வந்து நான் வந்து பென் யூஸ் பண்ணி எழுதுறேன். பிங்க் கலர் வச்சு எழுதுனா நமக்கு தெரியாது, அதனால் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ரொம்பவும் சூப்பராக லுக்கிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு மறக்காம வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் குட்டீஸ். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.